ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவாளோட தீவிரமான பக்தருக்கு கல்யாணம் கார்த்தால் எட்டு மணிக்குள்ளே திருமாங்கல்ய தாரணம் நடந்துருத்து ஒன்பதரை மணிக்கு சேஷஹோமம் பத்து மணிக்கு சாப்பாடு மாப்பிளைக்கு திடீர்னு பெரிவா கிட்ட பக்தியால் மோதித்து பஞ்சகச்சமும் கூறப்படவையுமா நண்பகல்ல பெரிவா முன்னாடியே ஆஜராயிட்டார் மணமகனுக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி வேறு எந்த தம்பதிகள் கார்த்தால் கையை பிடிச்ச மூணு மணி நேரத்துக்குள்ளே பெரியவா தரிசனத்துக்கு வந்திருக்கா பெரியவா எல்லார்கிட்டேயும் சொல்ல போகிறா பாருங்கோ இந்த பையனுக்கு என்ன பக்தி கல்யாணமான மறு லக்னத்துலேயே தரிசனத்துக்கு வந்துட்டானே காசி யாத்திரையை நிறுத்திட்டு காஞ்சி யாத்திரை வந்திருக்கான் அப்படின்னு பாராட்ட போகிறாருன்னு கற்பனையோடு காஞ்சிக்கு வந்தான் மாப்பிள்ளை அரை மணி நேரமாக நிற்கிறார் கால் கடுத்துடுத்து பெரியவா வேறு யார் யாருக்கோ பிரசாதம் கொடுத்தார் அவரோட மனசு தவிக்க ஆரம்பிச்சிடுத்து மூணு மணிக்கு சென்னையில் இருக்கணும் ராத்திரி ஏழு மணியிலேருந்து வரவேற்பு அதுக்குள்ளே மணப்பெண்ணுக்கு ஒரு முக்கியமான விசிட் இருந்தது மகாபெரிவா ஒரு சிஷ்யனை கண்ணாசீவினால் கூப்பிட்டார் இவளை கொல்லா அழைச்சிட்டு போய் தம்பதிகளாக உட்கார வச்சு விவாக மந்திரம் முழுக்க சொல்ல சொல்லு மடத்து சாஸ்திரிகளை அழைச்சிட்டு போ அந்த தம்பதிகள் கொல்லாச்சத்திரம் போயிட்டு ரெண்டு மணி நேரம் கழித்து தரிசனத்துக்கு வந்தா பெரியவா பிரசாதம் கொடுத்துட்டு விவாக மந்திரம் ரொம்ப முக்கியம் சகல சௌபாகியமும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறதுன்னு சொன்னார் பிரசாதம் வாங்கிட்டு மணமக்கள் சென்னை வந்து சேர்ந்தப்போ மணி ஏழு நேர வரவேற்பு மேடையில் கவர்னர் நாற்காலியில் உட்கார வச்சிட்டா உடை மாற்றிக்க கூட நேரம் இல்லை பத்து நிமிஷத்தில் மாப்பிளையோட அலுவலக மேலாளர் மற்ற பணியாளர்கள் புடை சூழ வந்தார் குலுக்கினார் ஒரு கவரை மாப்பிள்ளை கிட்ட கொடுத்தார் சத்யமூர்த்தி அதை திறந்து பாருடான்னார் ஒரு மூத்த எழுத்தர் மொத்த மொய்த் தொகையோட காசோலையாக இருக்கும்னு மாப்பிள்ளை அலட்சியமாக பிரித்தார் மாப்பிள்ளையோட கண் சந்தோஷத்தில் விரிஞ்சுது ஏன்னா அது ப்ரொமோஷன் ஆர்டர் மாப்பிள்ளையோட சந்தோஷத்தை கேட்கணுமா இது காஞ்சி யாத்திரைக்கு கிடைச்ச பரிபூர்ண பலன் பெரியவாளோட ஆசிர்வாதம் மகா பெரிவாளின் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர कांजी कांजीशंकमकोटिशंकर